வெல்கம் டு தடிமாடு சேனல். தமிழ்நாட்டோட நயாகரான்னு சொல்கிற ஒகேனக்கலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். த்ரில்லிங்கான பர்சல் ரைடு, மீன் சமைச்சு சாப்பிட்றது, ஆயில் மசாஜ், இது எல்லாமே இந்த ஒரே இடத்துலையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒகேனக்கல் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு சில பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தெரியாமல் வந்தீங்கன்னா இங்கே ஏமாறுறதுக்கு நீங்கள் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் தருமபுரி டு ஒகேனக்கல் இல்லைனா சேலம் டு ஒகேனக்கல் ரீச் ஆகிடலாம். பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் தருமபுரி வந்துடுங்க, அங்கேருந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒருக்கா உங்களுக்கு ஒகேனக்கலுக்கு பஸ் இருக்குது. ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் பொம்மடி இல்லைனா மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க, அங்கேருந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. அங்கேருந்து ஒகேனக்கலுக்கு பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் எங்களோட வண்டியில் தான் வந்திருந்தோம். ஒகேனக்கலுக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வண்டிக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாகவும் பார்க்கிங் ஃபீஸும் சேர்ந்து 200 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒகேனக்கல் ரீச் ஆனோடனே வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்கும், அங்கே நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் ஹோட்டலான தமிழ்நாடும் இங்கேயே இருக்குது. பார்க்கிங்லேருந்து ஃபால்ஸ் நடந்து போகிற வழியில் மீன் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கும் பரசலை ரைட் போகிறதுக்கும் நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அதில் யார் பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுறாங்களோ நாங்கள் அவங்களே சூஸ் பண்ணிட்டோம். மீன் சமைக்கிறதுக்கு ஒரு அக்கா 700 ரூபா கேட்டாங்க. அவங்களே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மீன் வந்து எடுத்து கொடுத்தாச்சு. 1 கிலோ வந்து ரோஸ்ட்டுக்கு, 1 கிலோ வந்து குழம்பு மீனுக்கு எடுத்து கொடுத்துருக்குது. பாறை வந்து ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்குன்னு பாறை மீனும், ஆற்று மீன் வந்து 1 கிலோ வந்து குழம்பு மீனுக்கு எடுத்து கொடுத்துருக்குது. போட்டிங் போயிட்டு வந்து நீட்டாக சாப்பிட்டுக்கலாம். அவங்களே சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. மீன் விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் செய்கிற விலையுமே போட்டிங் விலையும் தான் அதிகமாக இருக்குது. உள்ள போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு. பரசலுக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. 1500 ரூபா டிக்கெட்டு, 2 மாசத்துக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 750 ரூபா தான் இருக்குது. இப்போ டபுள் மடங்கு ஏற்றிருக்காங்க. இவர் தான் நம்ம டிரைவர். இப்போ மணல்மேடு வரைக்கும் போவோம், 1.5 மணி நேரம் டிராவல். ஆனால் அவங்க பேர் என்ன? கோபால். சரி, அப்படியே போய் பண் பண்ணுறோம், ஃபுல் என்ஜாய் பண்ணுறோம். இங்கே ஆளுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. இங்கே இருக்க லைஃப் ஜாக்கெட்டில் டேமேஜஸ் இருக்குது, நீங்கள் எடுக்கும்போது செக் பண்ணி எடுங்க. சப்போஸ் டேமேஜ் அதிகமாக இருந்தாலோ அல்லது கன்வீனியன்ட்டு இல்லை அப்படின்னாலோ உள்ளேயே ஆஃபீஸ் இருக்குது, மாற்றி தர சொன்னால் மாற்றி தருவாங்க. இங்கே இருக்க பர்சல் ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சலுக்கு 5 பேர் அலோவ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பர்சல்காரரு, மீதி 4 பேர் வந்து டூரிஸ்ட்டு. குழந்தைங்க வந்தால் கணக்கு இல்லை, வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி அவங்களே பார்த்து ஏற்றிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான ரைடு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று 500 ரூபீஸ் பே பண்ணி மெயின் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இன்னொன்று நாங்கள் புக் பண்ண 1500 ரூபீஸ் ரைடு, இது வந்து மணல்மேடு வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ரைடு முடிய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். இந்த 2 ரயிலில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பரசல்கார் வந்து நம்மளை இறக்கி விட்டு போயிட்டார். இங்கிருந்து நம்ம அங்கே நடந்து போனோம்னா ஒரு பரசலில் வந்து இன்னும் அந்த ஃபால்ஸ் ஊற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எப்பவுமே ஒகேனக்கல்னா ஒரு வீடியோ காட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவார். நாம் அங்கே போய் ஜாயின் பண்ணி நம்ம அந்த ஒகேனக்கலோட மெயின் ஃபால்ஸ் வந்துட்டோம். இதுதான் அந்த மெயின் ஃபால்ஸு. இங்கிருந்து வந்து நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் இந்த ஒகேனக்கல்னாவே அந்த ஒரு 2 பாறைக்கு நடுவால் பர்சல் போவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து போகணும். பர்சலில் வந்து கொஞ்சம் தூரத்தில் விட்டாங்க. இப்போ அவர் வந்து பர்சல் தூக்கிட்டு போயிட்டார். நாம் இது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கே போய் பர்சலில் மறுபடியும் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சு வேண்டாம். மற்ற இடத்த சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் இதே இடத்துல கொண்டு வந்து விட்றோம். இதுதாங்க மெயின் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி போகிற ரூட்டு. அப்புறம் இங்கே தான் நம்ம போகணும். அதுக்காக தான் பர்சல்காரன் நமக்காக வெயிட் பண்ணுறாரு. நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்லை நல்லா இல்லை.
என்னடா தலைமையில இது போட்டு போறானுங்களா? ஆமாங்க பாரு, ஃபுல் டிராபிக் ஜாம். ஏன் சார் டிராபிக் ஜாம் பாருங்க, ரோட்ல கூட இந்த அளவுக்கு இல்லடா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெரிய ஃபால்ஸ் இருந்துச்சுல, அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணல் மேடு இன்னொரு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அடுத்ததை நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அடல் மாதிரி இருக்கு. மெயின் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மணல் மேடு போகிற வழியில் பர்சலில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஜிபே வச்சுருக்காங்க, நீங்கள் ஃபோன்லேயும் பே பண்ணி வாங்கிக்கலாம். என்ன மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் போடலாம், அவர் கேட்கல. காதும் கேட்காதமா ஊமையாமா, இது மாதிரி ஏதாச்சும் போட்டில் போகிறவங்கள்ட்ட தான் அதை டான்ஸ் மாதிரி ஆடிக்குது. இதை காசு வாங்கிட்டு இருக்காரு, நல்லா பண்ணார். பாறையெல்லாம் அதோட முடிஞ்சது, இதுக்கு மேலே தான் மணல் திட்டு. இப்போ அங்கே தான் அங்கே தான் போகிறேன். பாருங்க, இது ஏன் இந்தியாவோட நயாகரான்னு சொல்கிறாங்கதான் இப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா இப்போது நயாகரா பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பார்டர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், அது மாதிரி இது வந்து தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவும் பார்டர் ஷேர். இப்போ ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆற்றுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு. அதே மாதிரி நயாகரா ஃபால்ஸ் மாதிரி ரெண்டு பேருமே டூரிசத்துக்கு வந்து அந்த மெயின் ஃபால்ஸ் இருக்குல்ல நயாகரா மாதிரி ஊற்றிட்டு இருக்குல்ல நிறைய பெரிய ஃபால்ஸு, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டி கொண்டு வந்துடுறாங்க. இடமெல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே என்ன பர்சலில் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதுதான் கர்நாடகா பார்டர். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மணல் மேடு, இதுதான் மணல் மேடு, ஃபுல் அண்ட் ஃபுல் மணல். அப்படியே பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மினி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மினி ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி, இது வந்து மெயின் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி, ரெண்டு ஜாயிண்ட் ஆகி போகுது. என்னடா பாலைவனம் போலேன்னு ராஜஸ்தான் போக முடியலன்னு கவலைப்படுறீங்களா? நோ ஃபியர், இங்கே வாங்க. பாலைவனத்துலாம் ஜாலியாக இருக்கிறாங்கன்றதில் பொய். அது இங்கே மணல் மெட்டுட்டி வந்து மீனெல்லாம் வித்துட்டுருக்குறாங்க. மீன் 25 ரூபா தான், ஆனால் நீங்கள் இதே மெயினில் வாங்கினீங்கன்னா பீஸ் 70 ரூபா சொல்கிறாங்க, இங்கே வந்து பீஸ் 25 ரூபா. இங்கே அப்படியே ஆற்று மீன் அங்கேயே அப்படியே பிடிச்சி செய்கிறாங்க, ஆற்று மீன் பிடிக்கிறவங்கள்ட்டே அப்படியே வாங்கி செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. இங்கே கூட குட்டி ஃபால்ஸ் தண்ணி வந்து மேலேருந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். இங்கே பரசல் அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயின் ஃபால்ஸ் எங்க ஏறணுமோ அங்கேயே ரிட்டர்ன் வந்துட்டோம். மறுபடியும் இப்ப மெயின் ஃபால்ஸ் மேல ஏறி போய் பர்சன் தூக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நேரம் சுத்திட்டு மறுபடியும் வந்த இடத்துக்கே போயிட்டோம்னா பார்சல் ரைடு ஓவர். பார்சல் ரைடு எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ண வந்தோம். ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஹாஃப் அன் அவருக்கு நாங்கள் 200 ரூபீஸ் வந்து பேசியிருந்தோம்.
நல்லா வச்சு செஞ்சுட்டாரு, அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தா என் முதுகு நெட்டையெல்லாம் பட்டன்னு வந்துருச்சு, பாடி ஹிட்டு நல்லா வெளியில் போகிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த கண்ணில் ஏதோ தண்ணி எண்ணெய் ஊற்றிருக்காரு, அது என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஃபுல்லாக ஒரு அதுலேயே ஒரு 100 மில்லியம் எண்ணெய் நல்லா கண்ணில் ஊற்றுனார், என்ன ஆகும்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். போய் பால்ஸில் ஒரு பிள்ளையில் போட்டு ஃபால்ஸில் செம வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கடுத்து சாப்பிட தான் போனோம். அக்கா பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க, நாங்கள் தான் ஃபால்ஸில் குளிச்சுட்டு லேட்டாக வந்தோம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பக்கத்தாலேயே ஒரு பார்க் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபீஸ் வாங்குறாங்க. பார்க்குக்குள்ளேயே வந்து தண்ணி வசதியும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. மீன் ஃப்ரை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக அக்கா வச்ச ரசம் அருமையாக இருந்துச்சு. ரைஸ் மட்டும்தான் மீதியாச்சு, மற்றது எல்லாமே காலி பண்ணிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபால்ஸ் பக்கத்தாலேயே தொங்கு பாலம் இருந்துச்சு, அதை சுற்றி பார்க்கலான்னு போனோம். இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 20 ரூபா. இங்கிருந்து பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த மினி ஃபால்ஸு சினி ஃபால்ஸு எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இங்கிருந்து வியூ எப்படி தெரியுன்னு பார்க்குறக்காக வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். தொங்கு பாலத்துலேருந்து ஃபால்ஸ் வியூ பார்க்கும்போது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ செமையாக இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ண இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து முதலை பார்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பார்க்க போகலான்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். பட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அந்த பார்க் வந்து க்ளோஸில் இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது போயிருந்தால் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓவராலாக இந்த ட்ரிப் வந்து எப்படி இருந்துச்சுன்னோ நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது என்னென்ன வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு, அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். இங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே பார்கெனிங் தான். வண்டியிலேருந்து இறங்கினதும் பார்கெனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளுக்கு மீன் சமைக்கிறதுக்கும் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கும் இங்கே எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இல்லைன்னா நம்மளை ஈஸியாக ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. மீன் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 பேருக்கு 500 வரைக்கும் கொடுக்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு அரை மணி நேரத்துக்கு 150-250 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் பார்சல் ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்சல்காரன் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தர சொல்லி கேட்பாரு, அது உங்களோட விருப்பம், தரதாக இருந்தால் தரலாம். எங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார், அதனால் நாங்கள் வந்து ஒரு 100 ரூபீஸ் வந்து கொடுத்தோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். மீன் சமைக்கிறதுக்கு 700 ரூபா பேசியிருந்தோம். அக்கா வந்து மீனை நல்லாவே சமைச்சிருந்தாங்க, டேஸ்ட்டும் பிடிச்சிருந்தது, அதனால் பேசுனதை விட ஒரு 100 ரூபா அதிகமாகவே கொடுத்தோம். மீன் சமைக்கிற இடம், யூஸ் பண்ணுற வாட்டர் இதெல்லாம் ஹைஜீனிக்கே இல்லைங்க. நீங்கள் ஹைஜீனிக்கான பர்சனாக இருந்தால் இதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு ஓகே பண்ணுங்கள், இல்லைனா பெட்டர் நல்லா ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுக்காங்க. ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் கூட லிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நாங்கள் முன்னாடி சொன்ன பேக்கேஜில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே நிறையா பேர் மசாஜ் பண்ணுறவங்களை பார்த்தா ப்ரொஃபஷனல் மாதிரியே தெரியல, ட்ரிங்க்ஸ் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஓகே சொல்லுங்கள். எங்களோட ஃப்ரெண்டு வந்து இங்கே ஆயில் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் தலை வலிக்குதுன்னு சொன்னால், தொடர்ந்து 2 நாளாக வந்து பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அடிக்கடி தலைவலி வரவங்க வந்து பெட்டர் இதை அவாய்ட் பண்ணுறது. நீங்கள் பார்சல் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்சல்காரங்களையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ரைட் பண்ணும்போது 360 டிகிரி வந்து சுற்றி காட்டுவாங்க, அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அதனால தான் சொல்கிறோம். இங்கே 2 ரைடு வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று வந்து மெயின் ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். இந்த மெயின் ஃபால்ஸ் பார்க்க கூட்டிகிட்டு போகிற தூரம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதுக்கே வந்து 500 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இது கொஞ்சம் அதிகம்னு தோணுது. மணல்மேடு போகிற ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிவரை கிராஸ் பண்ணது உங்களை பர்சல் விட்டு இறங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பர்சல்காரு நீங்கள் வந்த பர்சலை தலையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கீழே வருவார். இதை பார்க்கவே ரொம்ப டேஞ்சரஸாக தெரியுது. கவர்மெண்ட் இதையெல்லாம் ஈஸி பண்ணி கொடுத்தாங்கன்னா பர்சல் ஓட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் அமௌண்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே எதுவுமே வந்து ஒரு ஆர்கனைஸாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வருது. சமைக்கிறவங்க, ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க, பர்சல்காரங்க இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒகேன்கல் வந்தீங்கன்னா சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தடிமாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.